வர இருக்கின்றது. அந்த தை திருநாள் தான் தை பொங்கல் வர இருக்கின்றது. இன்றைக்கு தமிழருடைய திருநாளே அந்த தை திருநாள் தான், தை பொங்கல் தான். அப்படி தை பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அரசு பொங்கல் என்று இன்றைக்கு அறிவிப்பு வந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு பல பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஒரு டெல்டா பகுதியிலே கடுமையான மழை புயலினால் இன்றைக்கு அங்கே தொழிலாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கொரோனாவால் வேலை இழந்திருக்கின்ற சூழ்நிலை, புயலால் கனமழையால் தொழிலால் வேலை இழந்திருக்கின்ற சூழ்நிலை, இரண்டும் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் அரசியல் கருத்திலே கொண்டு இன்றைக்கு தை பொங்கல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழரும் சிறப்பாக கொண்டாட வேண்டுவதற்காக இன்றைக்கு அரிசி அட்டை வைத்திருக்கின்றனர். தமிழகத்தில் 2,6,00,000 பேர் அரிசி அட்டை வைத்திருக்கின்றார்கள். 2,6,00,000 பேர் அரிசி அட்டை வைத்திருக்கின்றார்கள். 2,6,00,000 அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும், அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் இன்றைக்கு 2,500 ரூபாய் தைப்பொங்கல் என்று வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2,500 ரூபாய் வழங்கப்படும். 2021 April 4 இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும். 2,6,00,000 குடும்ப அட்டைதாரருக்கும் 2021 April 4 முதல் இந்த தை பொங்கலுக்காக ஒவ்வொரு நாய்வளக் கடையிலும் அவர்களுக்கு குடும்ப அட்டைதாரருக்கு இந்த 2,500 ரூபாய் வழங்கப்படும்.